லைட்டெல்லாம் இருக்கு. இவ்வளோதான், மேலே தூக்கி விட்டால் உயரமாக உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஜெக்சன். ஒருவேளை இது குழந்தைகளாக இருந்துச்சுன்னு வச்சுக்க என்ன பண்ணுவான், நல்லா ஹெவியாக இருக்கா, அங்கே லிஃப்ட் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ வெயிட் பார்க்கலாம். ஆ, நீ லிஃப்ட் பண்ணுறப்பே தெரியுதுரா வெயிட் எனக்கு, செம்ம வெயிட்ரா. எவ்வளோ இருக்குன்னு சொல்ல அப்ராக்சிமேட்டா? ஒரு 20 kg. இந்த தட பெடல் பெடலை வந்து கவர் பண்ணியாச்சு. உருவ எடுத்தா வந்துடாதா இப்படின்னா அப்படி கட் பண்ணி கட்டி வச்சிருக்கலாம். நினைச்சா அதே மாதிரி வந்துச்சு. உன் கை கை படல இங்க பாரு பெல் அப்படின்னு, இங்க பாரு பெல், இவர் பெல், இது பெல் அப்படின்னு அடிக்கிறார். சைக்கிள் பெல்லு எல்லாம் கொடுத்துருக்கான். இந்த எல்லாம் போகுது பிரேக்கு. இந்த ரெண்டு பெடல்ஸ் இதோட வந்தது நம்மளை அட்டாச் பண்ணோம். கையில நல்லா சுத்தி டைட் பண்ணிட்டீனா அடிக்காது. ஆப்போசிட் போதா உள்ள லெஃப்ட் லெக் ரைட் லெக்னு சொல்லுவோம். ஏன்னா அப்படி போட்டு விட்டு இதை வந்து பிளக் பண்ணி விட்டுருக்கோம். பிளக்இன் பண்றது வண்டியை பத்தி பேசுறதா இருந்தா பேசுங்க. ஜெட்சன்
இங்கேயும் ஜெட்சன். அப்போ அந்த டயர் கொடுத்தது ஜெட்சன் கம்பெனி, பேட்டரி கொடுத்தது ஜெட்சன். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக். வீல்ஸ் பார்த்தா குட்டியாக பேபி பசங்க ஓட்டுற வீல்ஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டியை நம்ம எடுத்துகிட்டு ஓட்டுறதும் ஃபஸ்ட் ரைடு, ட்ரையல் ரைடு ஸ்டார்ட். நிழலில் வந்து நின்றுக்கலாம் தாங்க. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற போகிறோம். என்னென்ன பண்ணணும்டா? வண்டி ஸ்டார்ட் பண்ண உக்காந்தாச்சு. அடுத்தது இரு, இதில் என்ன இருக்குன்னா இங்கே தான் வந்து இதனோட என்ன இருக்குது, பவர் பட்டன் இருக்குது. ஹேண்டில் பேரில் பவர் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஆன் ஆனால் இங்கே லைட் வந்துடணும் இல்லை. வந்து பவர் பட்டன் இது வந்து ஆக்சிலேட்டர். இதை வந்து அவன் முறுக்கணும், முறுக்கு லேசாக முறுக்கணும்.